அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு யான் வேதிக் என் அபக்கஸ் இவள் முத்துக்கணி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வேதிக் மேக்ஸும் மாஸ்டர் லெவல் சாப்டர் 7 ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் பார்த்தாச்சு, சாப்டர் வைஸும் பார்த்தாச்சு. இப்போ இதில் ஸ்கொயர் ரூட்டில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, 2 digit தான். பட் இதில் இன்னொரு கண்டிஷன் என்னென்னா, இம்பர்ஃபெக்ட் ஸ்கொயர், அதாவது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லாத நம்பருங்களுக்கும் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இப்போ 16 நம்ம வந்து அது 4 போட்டுடுறோம். இப்போ இந்த 18 வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது, அப்போ நமக்கு ஹோல் நம்பர் வரப்போகிறது கிடையாது, நமக்கு டெசிமல் வேல்யூ தான் வரும். ஸோ அந்த மாதிரி நம்பருங்களுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும்னா லாங் டிவிஷனில் சேம் மெத்தட் தான், 4 4s போடுறோம், ரிமைண்டர் 2 வந்துடும். அப்போ ஒரு டெசிமல் வச்சு 2 2 0s, அடுத்து 2 2 நம்பர்ஸ் இறக்கிறதுக்கு பதில் 2 2 0s போட்டு நம்ம அதை சால்வ் பண்ணுவோம். 2.44 கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 3 போடுறீங்க, 3 போட முடியாது, 2 போடுறீங்க, அப்போ இங்கே ஒரு 2 போடணும், அப்போ அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ 4.243 அப்படின்னு அந்த லெவல் போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்ம ஸோ அப்படி இம்பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நாட் அப்ராக்சிமேட்லி சேமாக வரலனாலும் லிட்ரலாக ஓகே அக்செப்டபுள் ஆன்சர் தான் வரும். ஸோ இப்போ பாருங்கள், 18 நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுனால பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்குள்ளே தான் அதை பார்க்கணும். ஸோ இப்போ இன்குவைரியான 18 எதுக்கு நடுவில் வரும், 4 ஸ்கொயருக்கும் 5 ஸ்கொயருக்கும் நடுவில் இருக்கும், சரிங்களா? எப்பவும் போல தான் 4 எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் 4 ஸ்கொயர் என்னது 16. இப்போ நம்ம செக் பண்ண வேண்டிய என்குவைரியானது என்னது 18. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும், நல்லா கவனிங்க டிஃப்ரென்ஸ். ஸோ 18 16 இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னது, 2 மேலே போட்டுக்கணும். கீழே டினாமினேட்டர் வர்றதுக்கு இந்த 4 2 times அப்போ 8 போட்டுக்கிறோம், 4 plus 4 போடணும். ஸோ இப்போ ஆன்சர் என்னென்னா 4 2 8. உங்களுக்கு இப்படி ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கிடச்சிச்சு. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்னா நீங்கள் எப்படி எழுதுவீங்க, 32 plus 4 34 divided by 8 எழுதணும். அதை கூட நான் சிம்பிளாக எப்படி சொல்கிறேன்னா, 4 இதை இப்படியே கட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 1/4. ஸோ 4.1 4 டிவைட் பண்ணால் 0. அப்போ என்ன வரும், 10 2 times 8 2 ஒரு 0 போட்டுக்கலாம், 5 times. ஸோ 4.25 இதுதான் ஆன்சர், அப்ராக்சிமேட்லி 4.243, இங்கே 4.25. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 18 4.25 தான் ஆன்சர். டீட்டெயில்டாக பார்க்க நெக்ஸ்ட் நிறைய ப்ராப்ளம்ஸ் போடும்போது உங்களுக்கு கிளியர் ஆயிரும். பிளேலிஸ்ட்டில் இனிஷியல் வீடியோவில் வந்து போய் மறக்காமல் பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.